ஹாய் எவ்வரிவன் வெல்கம் பேக் டு மிஸ் மேத்தமெட்டிக்ஸ் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் சாப்டரில் குவாட்ராட்டிக் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கன்சிடர் த குவாட்ராட்டிக் ஈக்வேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்வல் டு ஜீரோ எஸ் டிகிரி இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னவாக இருக்குது இந்த பாலினாமியலுக்கு டூன் இருக்குது ஸோ நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம சொல்கிறோம் ஓகே வேர் ஏ நாட் இஸ் ஈக்வல் டு ஜீரோ ஏ ஜரோவாயிடுச்சுனா இது லீனியர் இக்குவேஷன் ஆகும் ஸோ அப்போ கட்டாயம் நம்ம ஏ நாட் இஸ் ஈக்குவல் ஜீரோன்ற அந்த கண்டிஷனை மென்ஷன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட்டு தென் த ரூட்ஸ் ஆர் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வரும் இது எல்லாமே ஷேப் ஒரே இதில் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இங்கே மட்டுந்தான் சைன் சேஞ்ச் ஆகும் ஓகேவா அது ரெண்டாக நம்ம எழுதுறோம் மைனஸ் பி ப்ளஸ் போட்டுட்டு ஒரு ஃபார்முலா ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைடட் பை டூ ஏ இதே இதில் இங்கே ந நடுவில் மட்டும் நம்ம மைனஸ் ஐனா யூஸ் பண்ணுவோம் மைனஸ் பி மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவைட் பை டூ ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம் ஏங்கிறது எக்ஸோட கொய் எஃபிஷியன் எக்ஸ் ஸ்கொயரோட எஃபிஷியன்ட் பி வந்து எக்ஸோட எஃபிஷியன்ட் சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்மு ஓகே இப்போ ஏதாவது ஒரு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஏபிசியை நம்ம மென்ஷன் பண்ணிட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகே எப்போ அந்த சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் ஜீரோ விட அதிகமாக இருக்கணும் எங்க இந்த ரூட்டுக்குள்ளே நம்ம போடுற இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து ஜீரோ விட ஜாஸ்தியாக விச் மீன்ஸ் பாசிட்டிவ் நம்பராக இருக்கும்போது நம்மளுக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் ஆல்சோ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஜீரோவாக இருந்தாலும் இப்போ இந்த மொத்த டேர்மும் ஜீரோவாக ஆனாலும் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் மைனஸ் பி பை டூ ஏ அப்படிங்கிறத மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா ஜீரோ விட லெஸ்ஸாக இருந்ததுன்னா விச் மீன்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸாக இருந்ததுன்னா இந்த ஈக்குவேஷன் வில் ஹாவ் ரியல் ரூட்ஸ் அப்போ ரியல் ரூட்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும் ஓகே அப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம பை ஹார்ட் பண்ணுறோம் ரைட்டா அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த Quadratic equation டூ plus, plus 4 ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஓகே எக்ஸ் ஸ்கொயரோட A. x எடுத்துக்கிறோம் ஏ எக்ஸோட கொயோஃபிஷன் இங்கே ப்ளஸ் ஒன் வித் சைனோடு நம்ம எடுத்து எழுதிக்கணும் ஓகேவா வெறும் நம்பர் மட்டும் கிடையாது வித் சைன் ஸோ c is equal to கான்ஸ்டன்ட் term ஃபோர் ஓகே okay, first நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிற இந்த சொல்யூஷனுக்கு என்ன வேணும் முதல்ல சொல்யூஷன் இருக்கா இல்லையான் find அவுட் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வேணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி இஸ் ஈக்குவல் டூ என்னது பியோடது என்ன வேல்யூ ஒன் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ டூ சி வந்து ஃபோர் இதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கிது ஒன் மைனஸ் தேர்ட்டி டூ மைனஸ் தேர்ட்டி ஒன் ஸோ இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது சொல்யூஷன் ஃபர்தராக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறத இங்கேயே நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஸோ இது நெகட்டிவ் நம்பர் இல்லையா மைனஸ் தேர்ட்டி ஒன் ஸோ தட் சின்ஸ் த ஸ்கொயர் ஆஃப் யர் ரியல் நம்பர் cannot பி நெகட்டிவ் ரைட் அப்போ நெகட்டிவ் நம்பரை நம்ம ரூட் குள்ள போட்டுட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்றதே முடியாது ஸோ ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வில் நாட் ஹாவ் எனி ரியல் வேல்யூ ஸோ தேர் ஆர் நோரியல் ரூட்ஸ் ஃபார் த கிவன் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் அப்போ இதுக்கு வந்து ரூட் எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது ரியல் ரூட்ஸ் எதுவும் கிடையாது அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு இந்த பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்கேஸ் இங்கே ஜீரோ ஆனாலோ இல்லை கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு இருந்தாலோ நம்ம வந்து மீதி இங்கே இருக்கிற இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணி இருக்கிற ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்

பீங்குறது நல்லா பார்த்துக்கோங்க மைனஸ் செவன் த ஹோல் ஸ்கொயர் அப்போ மைனஸ் செவன் இன்ட்டு மைனஸ் செவன் பிளஸ் ஃபார்ட்டி நைன் ஓகே அடுத்தது மைனஸ் ஃபோர் டூ சார் எயிட் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் இங்கே எழுதியிருக்கோம் அப்போ ஃபார்ட்டி நைன்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசிங்கிறது பாசிட்டிவ் நம்பர் விச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ நம்ம செம்மை ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ சொல்யூஷனுக்கு என்ன ஃபார்ம்லா எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி டிவிடட் பை டூ ஏ ஓகே எங்கெல்லாம் ஏபிசி இருக்கோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி இங்கே மைனஸ் பி பியோட வேல்யூ என்ன மைனஸ் செவன் அப்போ மைனஸ் ஆஃப் இங்கே என்னவா இருந்திருக்கோம் மைனஸ் ஆஃப் மைனஸ் செவன் அப்படின்னு வரும்போது ப்ளஸ் செவன் ஆகிடுது இங்கே ஓகே அடுத்தது ப்ளஸ் வச்சு ஏன்னா கொட்டாட்டிக் குவஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் இருக்கும் ப்ளஸ் வச்சு ஒன்று போடுவோம் அடுத்தது மைனஸ் வச்சு ஒன்று எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ் வச்சு போடலாம் செவன் ப்ளஸ் ரூட் ஆஃப் ரூட்குள்ளே பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசிக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைவ்னு ஆகிடும் இல்லையா அடுத்தது டினாமினேட்டில் டூ இன்டூ ஏ ஏங்கிறது என்னது நம்ம டினோட் பண்ணது டூ நம்ம சம்மல் இருந்து எடுத்து எழுதினது ரைட் அப்போ டூ இன்ட்டு டூ டூ ஏ வந்து டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்போ செவன் ப்ளஸ் ஃபைவ் x பை ஃபோர் அப்போ எக்ஸோட வேல்யூ டுவெல் பை ஃபோர்னு கிடைக்கிது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது த்ரீ அப்போ is equal ஈக்குவல் 3 த்ரீன்ற ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் more வேல்யூ இருக்கு என்னது நெகட்டிவை வச்சு இந்த ஃபார்முலாவில் நெகட்டிவ் சைனை substitute பண்ணி நம்ம போட போகிறோம் ஆப்வியஸ்லி அகைன் மைனஸ் ஆஃப் மைனஸ் செவன் வந்து இங்கே ப்ளஸ் 7 நம்ம ஃபார்முலாவில் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் வச்சு யூஸ் பண்ணுறது அடுத்தது ரூட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபைவ் டிவைட் பை ஃபோர் ஸோ செவன் மைனஸ் ஃபைவ் டூ பை ஃபோர் இதை கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்குது அப்போது குவாட்டாட்டிக் ஈக்வேஷனுக்கு வரக்கூடிய ரெண்டு சொல்யூஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கிடைக்குது த்ரீ அண்ட் ஒன் பை டூ ஸோ த ரூட்ஸ் ஆஃப் த்ரீ அண்ட் ஒன் பை டூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அடுத்த கொஷின் Find the root of the following equation, x மைனஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் to த்ரீ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம்முமே வந்து அவங்க குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்லேயே கொடுத்துட்டதுனால டைரக்டா வீ கேன் ஏபிள் டு ரைட் லாம் எழுதிட முடியும் பட் இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு மேக் quadratic equation ஃபார்ம்ல அதை எழுதிட்டு அப்புறமா தான் நம்ம ஏபிசி லாம் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும் ஓகேவா இப்போ பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஸோ க்ராஸ் மல்டிபிள் பண்ணலாம் எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இங்கே டினாமினேட்டரில் ஒன்று இருக்கிறதா மீனிங் இல்லையா அப்போது ஒன் இன்டூ ஒன்னு இப்போ மைனஸ் ஒன் டிவைட் பை ஒன் இன்டூ எக்ஸ் டினாமினேட்டரில் எக்ஸ் எழுத போகிறோம் ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணி லெஃப்ட் சைடில் எழுதியாச்சு ஈக்குவல் டு த்ரீ அகெயின் இங்கே டினாமினேட்டரில் இருக்கிற இந்த எக்ஸ் என்ன ஆகுது ஈக்குவல்க்கு அந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷனில் இருக்கும் டிவிஷனில் இருக்கிறது மல்டிபிளில் போகுது ஸோ தட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ரைட் நெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு சைடில் நம்ம கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஈக்குவேஷனில் கொட்டாட்டிக் ஈக்குவேஷனில் எழுதுகிறோம் ஸோ இங்கே ப்ளஸ் த்ரீ எக்ஸுங்கிறது இந்த பக்கம் ரொம்ப மைனஸ் த்ரீ எக்ஸ் சி எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் டேமு அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம் லைனாக நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் ஓகே அதுக்கப்புறமா ஏன்றது பிங்கிறது சிங்கிறது எல்லாமே வந்து எடுத்து எழுதிக்கிறோம் ஃப்ரம் திஸ் குவாட்ராட்டிக் இக்குவேஷன் தென் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏவும் ஒன்னு சி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன் ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து ஜீரோ விட ஜாஸ்தியாக தான் இருக்குது பாசிட்டிவ் நம்பர் அப்போ பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் பாசிட்டிவ் வச்சுட்டு ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஃபார்முலாவில் சரி இங்கே வந்து மைனஸ் ஆஃப் பி என்ன வேல்யூ மைனஸ் த்ரீ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இங்கே இப்போ ப்ளஸ் வச்சு போட போகிற சம்மு இது ஸோ மிடில் இருக்கிற ப்ளஸ்ஸை எழுதிக்கிறோம் ரூட் ஆஃப் இங்கே என்ன வந்தது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி தேர்ட்டீன் ரைட் இங்கே தேர்ட்டீன் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதை இங்கே சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் 2 பை டூ இன்டூ ஏவோட வேல்யூ ஒன் ஸோ தட் ஒன் போட்டிருக்கோம் சரி இந்த இடத்துல நெக்ஸ்ட் இங்கே பாருங்க 3 சாரி ஆ த்ரீ ப்ளஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டீன் டிவிட் பை டூ அப்போ எக்ஸ் இது எதுவுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ண தேவையில்லை பண்ணவும் முடியாது அதனால அப்படியே நிறுத்திக்கலாம் எக்ஸோட வேல்யூ ஒன்று கிடைச்சாச்சு அடுத்தது அதே ஃபார்ம்லாவில் நெகட்டிவாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு சொல்யூஷன் நம்ம க எழுத போகிறோம் ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் ரூட் தேர்ட்டீன் டிவிட் பை டூ அப்படிங்கிற சொல்யூஷன் இன்னொரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்போது நம்மக்கிட்ட வந்த ரெண்டு சொல்யூஷனும் பார்த்தீங்கன்னா ஸோ த ரூட்ஸ் ஆர் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டீன் டிவிடட் பை டூ நீங்கள் செப்பரேட்டாக இப்படி எழுதினாலும் சேம் மீனிங் தான் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு போட்டு எழுதினாலும் சேம் மீனிங் தான் ஸோ இங்கே இந்த மாடலில் பொறுத்த வரைக்கும் நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றி அதுக்கப்புறமா ஏபிசியை வந்து அப்ளை பண்ணி நம்ம போட்டோம் அதுக்கு முன்னாடி அசுஸ் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாகவே இருந்தது ஓகே தேர்ட் சம் பார்க்கலாம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது இது பார்த்திங்கன்னா த்ரீ மார்க் கொஷன்ஸு அந்த மாதிரி வரும் இப்போது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் மைனஸ் செவன் இஸ் ஈக்குவல் டு லெவன் பை தேர்ட்டி ஓகே இப்போ இந்த இதை வந்து முதல்ல குவாட்டாட்டிக் இக்குவேஷனாக மாற்றணும் அப்புறம் குவாட்டாட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ரைட் ஸோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல க்ராஸ் மல்டிபிள் பண்ண போகிறோம் இங்கே டினாமினேட்டில் இருக்கிறது அங்கே போகும் ஒன் இன் டூ அடுத்த நடுவில் மைனஸ் சைன் இங்கே டினாமினேட்டில் இருக்கிறது ஒன் டூ ஸோ நியூமரேட்டரில் எழுதியாச்சு அடுத்த டினாமினேட்டில் என்ன வரும் இங்கே கீழே இருக்கிற ரெண்டும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம் ஓகே ரைட் சைடு லெவன் பை தேர்ட்டி அப்படியே ரீட்டைன் ஆகுது சரி இங்கே பாருங்கள் எக்ஸ் மைனஸ் செவன் இங்கே அடுத்தது என்ன இருக்குது மைனஸ் ஆலை இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஃபோரை உள்ளே நம்ம மல்டிபிள் பண்ணலாம் ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஃபோர் ரைட் அப்போ என்ன ஆகுது நியூமரேட்டரில் எக்ஸு மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிட்டு நம்மக்கிட்ட நியூமரேட்டர் மைனஸ் லெவன் அப்படிங்கிற நம்பர் மட்டும் வருது இன்டீஜர் டிவைடட் பை இங்கே கீழே எல்லாம் வந்து மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு குவாட்டாட்டிக் இக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது விச் மீன்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் இதுக்கு வட்டர்டிக் தானே ஓகே நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இருக்கிற லெவன் பை தேர்ட்டி இப்படியே இருக்குது சரி இந்த ஸ்டெப்பு வரைக்கும் போட்டதுக்கப்புறம் ரெண்டு சைட்லுமே நியூமரேட்டர் லெவனுங்கிற நம்பர் இருக்குது ஸோ நம்மளால கேன்சல் பண்ண முடியும் ஓகே அடுத்தது க்ராஸ் மல்டிப்புள் பண்ணிக்கலாம் இங்கே கேன்சல் பண்ணதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும் வெறும் மைனஸ் ஒன் இங்கே ஒன் பை தேர்ட்டி இருக்கும் ரைட் அப்போது அங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது ஈக்குவலுக்கு அந்த சைடில் வரும்போது நியூமரேட்டர் ஸோ மைனஸ் ஒன் இன்ட்டு தேர்ட்டி மைனஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்னால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எயிட் ஓகே எல்லா நம்பரும் ஒரு சைடு கொண்டு வரும்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ தான் நம்ம கொடுத்துருக்குற கொஷினை குவாட்ராட்டிக் ஃபார்மில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறமா தான் நம்ம ஏபிசி இதெல்லாம் வந்து எழுதிட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்ட்ரிட் பண்ண முடியும் ஓகே ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன் பி வந்து மைனஸ் த்ரீ சி டூ ஓகே ஃபஸ்ட் ஒர்க் ஏபிசி எழுதி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஓகே அதில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் ஒன்னு கிடைக்கிது விச் இஸ் கிரேட்டர் தென் ஜீரோ ஸோ பாசிட்டிவ் நம்பராக இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெண்டு டிஃப் டிஃப்ரெண்ட்டான சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ டூ ரூட்ஸ் ஆர் என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒன் டிவைட் பை டூ இன்டூ ஒன்று ரைட் அப்போ ரெண்டு சொல்யூஷனாக different காட்டுறதுக்கு என்ன பண்ணுவோம் ப்ளஸில் ஒன்று எழுதுவோம் இல்லையா இங்கே பாருங்கள் த்ரீ ப்ளஸ் ரூட் ஒன்னுக்கு வேல்யூ என்னது என்ன ரூட் ஒன் எப்படி எழுதலாம் ரூட் ஆஃப் ஒன்று இன்டூ ஒன் ஸோ ஆன்சர் இஸ் ஒன் ரைட் அப்போ ரூட் ஒன்னுக்கு நம்ம ஒன்னுன்னு எழுதுணோம் டிவைட் பை டூ விச் மீன்ஸ் ஃபோர் பை டூ இஸ் 2 டூங்கிறது ஆன்சர் கிடைக்குது பாசிட்டிவை வச்சு போடும்போது ஓகேவா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ அப்படிங்கிற ஒரு சொல்யூஷன் கிடைக்குது அடுத்தது நெகட்டிவ் வச்சு நம்ம போடலாம் த்ரீ மைனஸ் ஒன் டிவைட் பை டூ டூ பை டூ விச் இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அப்போது இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ ஒன்னுங்கிற இன்னொரு சொல்யூஷன் கிடைக்குது ஹென்ஸ் த டூ ரூட்ஸ் ஆர் ஒன் அண்ட் டூ ரைட் இது த்ரீமா கொஷின்ஸில் வரும் ஓகேவா ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம குவாட்ராட்டிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இதில் எல்லா கொஷின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேற நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ